தொடர்வன விரிவான செய்திகள். கழனி, கழு, கிங் மற்றும் நில்வள ஆறுகளிலும், அத்தனக்கல்லு ஓயாவை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளிலும் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட ரத்தினபுரி, களுத்துறை, கம்பஹா மற்றும் காலி ஆகிய மாவட்ட மக்களுக்கு மாவட்ட செயலாளர்களூடாக நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளார். கலனி, கழு, கிங் மற்றும் நெல்வள ஆறுகளிலும், அத்தனக்கல்லு ஓயாவை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளிலும் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேல் சபரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் இன்று மழை சற்று குறைவடைந்துள்ள போதிலும் தாழ்வான பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவழி அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர் ஒருவர் வெள்ளம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடமைகளை நிறைவு செய்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிவாரண சபை அதிகாரி ஒருவர் ரத்னபுரி குறிவிட்ட பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்துள்ளது. பிரேம சகோதர நிலதாரியே, சகன சேவா நிலதாரியே, உயர் ராஜகாரி அவசான் கல்லா நவத்தத்தி அனாவஸ்தாவேதி மேம நிலதாரியா கங்கோத்தொட ரகசுவமி கீந்தியனு தாமத் அவசனாந்தா காரிய. சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட 144 குடும்பங்களைச் சேர்ந்த 576 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 236 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுதந்தர் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட ரத்னபுரி, களுத்துறை, கம்பஹா மற்றும் காலி ஆகிய மாவட்ட மக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஊடாக நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்கான நிதியை மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்குமாறும் அவர் திரைசேரிக்கு பணிபுரி விடுத்துள்ளார். இதேவழி சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படை 13 நிவாரண குழுக்கள் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடற்படை ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அந்த நிவாரண குழுக்கள் மேல் சபரகமு மற்றும் தென்மாகாணங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை அறிவித்துள்ளது. நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, நுவரெலியா, மாத்தறை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இது பற்றி எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கிரகாலை மாவட்டத்தின் டெஹியோவிட்ட, புலட் கோபிட்டியா, வரகபுல ஆகிய நகரங்களுக்கும், மாத்தறை மாவட்டத்தின் கொட்டபுல, பிட்டபெத்தரா ஆகிய பகுதிகளுக்கும் இரண்டாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தின் கிரியால்ல, பெல்மடுல்ல, அயகம, நிவித்திகள் ஆகிய பிரதேசங்களிலும் மண் சரிவு அபாயம் காணப்படுகிறது. ரத்னபுரி மாவட்டத்தின் அலபாத்த, களவான, குறிவிட்ட, எகலியகுட ஆகிய நகரங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு பற்றிய அறிகுறிகள் தென்படுமாயின் அங்குள்ளவர்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்வது அவசியமாகும். இது பற்றிய மேலதிக தகவல்களை 1177 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ள முடியும். நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையும் காற்று நிலைமையும் இன்னும் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சபரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல்
மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.